கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம தான் உங்களுடைய கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நாளுடைய ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக, அவருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாகும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபை இல்லாண்டவரே பரிசுத்தாவே, அப்பா இந்த விசேஷ நாளுக்காக நன்றி. கடந்த வாரம் முழுங்க எங்களை பாதுகாத்தீங்களப்பா. உங்களுடைய சிறகின் மறைவிலே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் மூடி காத்தீர். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க, சமாதானத்தை கொடுத்தீங்க, சந்தோஷத்தை கொடுத்தீங்க, எங்கள் தேவைகளை சந்தித்தீங்க. அதிசயமானவரே, உங்களுடைய வாக்கின்படியே எங்களை மட்டுமாய் என்னை நடத்தினதற்காக நன்றி. இப்பொழுது கூட நாங்கள் குடும்பமாக முழுவதோடு ஆண்டவரே உண்மை நாங்கள் பாடி உண்மை ஆராதிக்க எங்கள் கிருபை தாங்க. நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும். கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த
Thank you.
அவர் பரிசுத்தர். இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை.
ஹல்லேலூயா மென்டியோடு துதிக்கிறோம்ப்பா எங்க ஜீவனின் அதிபதியே உமக்கு நன்றி ஆண்டவரே மரணத்துக்கு எங்களை ஒப்பு கொடாமல் சாவுக்கு எங்களை ஒப்பு கொடாமல் தகப்பன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை நடத்தினீரப்பா உம்முடைய ஜீவனையே எங்களுக்கு நீர் கொடுத்தீரப்பா எங்களை பிழைக்க செய்கிற தேவனே உமக்கு நன்றி நாங்கள் பிழைத்திருப்பது உம்முடைய கிருபையினால் உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய வாக்கு தத்தங்களினால் அப்பா உமக்கு நன்றி எங்களை வாழ வைத்தவரே உமக்கு நன்றி அப்பா எங்களை குடும்பத்தை வாழ வைத்தவரே எங்களை ஊழியங்களை எங்களை சமய வாழ வைத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்குள்ளாக ஜீவன் உண்டு உம்முடைய வார்த்தையில ஜீவன் உண்டு இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா நன்றியுள்ளவர்களாக இந்த காலை நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உங்க சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா உங்க விருப்பத்தை போல எங்களை நடத்து ஆண்டவரே நீ எந்த பாதையில எங்களை நடத்த சித்தமா இருக்கிறோ அந்த பாதையில எங்களை நடத்துறோம் அடிச்சு விடுகளை நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்ன நடந்தாலும் அப்பா என்ன வந்தாலும் ஆண்டவரே என் தேவனை துதிக்க பார்க்கிறதப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல எங்களுக்கு வருகிற துன்பங்கள் தீமைகள் அதை எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நீர் மாற்றுவீரப்பா நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவீர் உமக்கு நன்றி அப்பா உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உண்மை நாங்கள் நம்புகிறோம் உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே எங்களை நீங்க நடத்துங்க உடைய வார்த்தைகள் கூட எங்களோட பேசுங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லதுதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய உன்னதமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு விசியாக நாமத்தினாலே உங்களை அவர்களுடைய வாழ்க்கை நான் வரவேற்க கர்த்தவங்களோடு பராக கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பதாக இந்த காலை நேரத்தில் கூட பரிசுத்த வேதத்தின் ஒரு பகுதியை நம்முடைய தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:10 நாம் வாசிப்போம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:10 சியோன் குமார்த்தியே கம்பீரித்து பாரு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாரா சியோன் குமார்த்தியே கம்பீரித்து பாரு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணுவார் இது அவருடைய விருப்பம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்ன உன்னதமான தேவன் அவர் எங்க வாசம் பண்ண விரும்புகிறார் என்றால் நம் நடுவிலே மண்ணினால உருவாக்கப்பட்ட மனிதர்களாகிய நம் நடுவிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் நம்ம மேல் அவ்வளவு அன்பு அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார் மனிதனுக்காக சகலத்தையும் அவர் படைத்து ஆதியாகம் முதல் அதிகாரத்தில் வாசிக்கப்பட்டு எல்லாவற்றையும் அவர் படைச்சார் மனிதனுக்கு ஏற்ற வண்ணமாக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்துட்டு அவனுக்காக ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்கி அவன் சாப்பிடுவதற்கு எல்லா பழங்கள் மரங்கள் எல்லாம் கர்த்தர் உண்டாக்கி பிற்பாடு மனிதனை கர்த்தர் உண்டு பண்ணி தம்முடைய சாயலாக உண்டு பண்ணி கர்த்தர் அந்த தோட்டத்துல அவனை வைத்தான் அவன் தனிமையா இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கர்த்தரை ஏற்படுத்தினான் கணவன் மனைவியாக தோட்டத்துல இருந்தாங்க அவர்களை சந்திக்கும்படியாக அவர்கள் நடுவில் கர்த்தர் என்ன பண்ணாரு பகலில குளிர்ச்சியான வேலையில கர்த்தர் அவர்களோடு இருந்தார் தேவனுடைய இயக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணணும்னு அவர்கள் ஏன்னா நம் அவருடைய சாயலாக அவருடைய கரத்துல நாம் எல்லாரும் கூட சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் ஆகவே இந்த காலை நேரத்துல நீ கர்த்தருடைய வசனம் நமக்கு நேராக வருகிறது சியோன் குமார்த்தியே மகிழ்ந்து களி கூறு கம்பீரித்து பாரு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ண அவரே வந்து யாரையும் அனுப்புவே சொல்லல நானே வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான் இந்த சியோன் என்று சொல்லும்போது கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் பாவத்து நிமித்தம் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டான் கிட்டத்தட்ட 70 அடிமைத்தனத்தில் இருந்த அவர் அந்நிய தேசத்துல அவங்க சுய தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துல கதை சொன்னாரு நான் உன் நடுவில் நான் வருவேன் மாத்திரமல்ல உங்களுக்குள்ளாக நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஏன் அவர் வருகிறார் என்று நாம் வாசிக்கும் பொழுது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கர்த்தர் எவ்விதமாக மனிதரின் நடுவிலே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார் என்று நாம் பார்க்க முடியும் லூக்கா 19 5-6 லூக்கா 19:5-6 இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர்கள் கூட 2000 முன்பதாக மனிதனாய் அவதரித்து பூமியில் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் ஊழியர் செய்த காலத்திலே சகி என்கிற ஒரு
ஒரு ஆயக்காரன் வரி வசூல் செய்பவன் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க அவர் காட்டத்தை மரத்து மேல் ஏறினான். அந்த வழியில இயேசு வரான்னு கேள்விப்பட்டு இயேசு பார்க்க ஆசைப்பட்டு அவன் என்ன பண்ண மரத்து மேல் ஏறி உட்கார்ந்திருந்தான். இயேசு அந்த வழியாக வந்து அந்த இடத்துல வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை நோக்கி, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவன் எதிர்பார்க்கவே அவன் சந்தோஷம் சீக்கிரமா இறங்கி வந்து சந்தோஷத்தோட என்ன பண்ணா அவரை அவருடைய வீட்டிற்கு அவன் அழைத்து கொண்டு போனான்னு நான் வாசிக்கிறோம். எல்லாம் முறுமுறுத்தான், ஒரு பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு, ஒரு பாவியான மனுஷனோட சாப்பிடறாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் முறுமுறுத்தான். கத்துடைய பிள்ளைங்க, இன்னைக்கு அதே இயேசு தான், அதே தேவன் தான் நம் வீட்டுல நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக அவர் விரும்புறாரு. இந்த காலங்கத்துல அவருடைய விருப்பத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கேயோ ஒரு வானத்தில் இருக்கிறாரோ பரலோகத்தில் இருக்கிறன்னு அல்ல, ஏழ்மையாக இருக்க சிறுமைப்பட்டப்படுத்திருக்கிற கஷ்டத்துல இருக்கிற உபத்திரத்துல இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய நடுவில் அவர் வாசம் பண்ணும்படி நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20, இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நம் ஆடர் எவ்வளவு நல்ல தேவன் தான், கட்டாயப்படுத்தி யாருடைய வீட்டுக்கு அவர் வரப்போறது இல்லை, கட்டாயப்படுத்தி யாருடைய உள்ளத்துக்கும் அவர் வரமாட்டார். அவர் கதவை தட்டுவார், நாம் அழைப்போம் என்றால் நம்முடைய இருதய கதவை திறந்து நம்முடைய வீட்டினுடைய கதவை திறந்து நாம் அவரை வெல்கம் பண்ணும் பொழுது அவரை நாம் அழைக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட வருகிறார். நம்மோடு தங்குவதற்கு நம்மோடு வாசம் பண்ண அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். வேகமாக 3 காரியங்களோடு நான் இந்த காரியத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் எப்பொழுது இல்லை யாரோடு அவர் வாசம் பண்ணுகிறார், அவர் வாசம் பண்ணும் பொழுது நடக்கிற 3 காரியங்கள் என்ன என்று நாம் விரிவாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணால் என்ன நடக்கும். செப்பனியா 3:15 நாம் எடுத்துக்கொள்ளலாம். செப்பனியா திருவேசக புஸ்தகம் 3:15, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவருடைய வாழ்க்கையில வரும் பொழுது, ஒரு குடும்பத்தினுடைய குடும்பத்திற்குள்ளாக கர்த்தர் வரும் பொழுது, ஒரு திருச்சபைக்குள்ளாக கர்த்தர் வரும் பொழுது என்ன செய்கிறார், முதலாவது ஆக்கினைகளை எல்லாம் அகற்றுகிறார். எல்லா பாவங்களும் அகற்றி, ஏன் இவங்க பாபிலோன் கொண்டு போகப்பட்டாங்க, அவர்கள் பாவம் செய்த நிமித்தமாக கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளை கொண்டு போகப்பட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் ஆக்கினைகளை எல்லாம் நான் அகற்றுவேன், ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை உன் விட்டு நான் விளக்குறேன். இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் உன் சத்ருவினால் நீ ஒடுக்கப்பட்டிருக்கலாம், எத்தனையோ மாதங்கள் எத்தனையோ ஆண்டுகள் நீ ஒடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நான் உன் நடுவில் வந்து உன் சத்துருக்களை உன்னை விட்டு நான் விளக்குவேன், உன்னை நான் ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். இயேசு எந்த குடும்பங்களிலே இயேசு வாசம் பண்ணுகிறாரோ, யாருடைய வாழ்க்கையில தேவன் வாசம் பண்ணுகிறாரோ, அவர்கள் இனி தீங்கை காண்பதில்லை. கடந்த நாட்களில் எத்தனையோ இன்னல்கள் இடுக்கண்கள் நாம் சந்தித்திருக்கிறோம். கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு, நம்முடைய வீரர்கள் நிமித்தமாக, நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக, எவ்விதமா இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன் இடத்திலோ எகிப்து இடத்திலோ ஒப்பு கொடுத்தாரோ அதே விதமாக நம்மை ஒப்பு கொடுத்திருந்தார். மிகுந்த இறக்கத்தினால் அவர் நம்மோடு கூட மீண்டுமாய் நான் வந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன், இனி நீ தீங்கை காணாதிருப்பா. எதை பெரிய விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜோமாதில கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறாரு, நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன், நான் வந்து உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்ல. எதற்காக கர்த்தர் வருகிறார்? நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் நம் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார். உபாகமம் 23:14, உபாகமம் 23:14, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ரட்சிக்கும்படியாக, நீ படுகிற எல்லா பாடிலிருந்து, எல்லா பிரச்சனைகளிலிருந்து, எல்லா சத்துருக்களுடைய போராட்டத்திலிருந்து உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திலே உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை காக்கும்படியாக கர்த்தர் நம் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆனால் தொடர்ச்சியாக அதே வசனத்தை பின்பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது, ஆகையால் அவர்களிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. அவனோட கூட இருக்கணும், உனக்குள்ளாக வாசம் பண்ணணும், உன் பாளையத்திலே உன் குடும்பத்தில் அவர் இருக்கணும்,
உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கணும், உன்னை காக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அசுசியான காரியத்தை உன் பாளையத்திற்குள்ளாக இருக்கக்கூடாது. அறிவறுப்பான காரியங்கள், அசிங்கமான காரியங்கள் உன் பாளையத்தில் ஏதாவது நீ பார்த்துக்கொள். உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுள். சிம்பிளா சொல்ல போனா அவர் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம், நான் பரிசுத்தர் என்று சொல்கிறேன். எத்தனையோ தேவர்கள் தேவதைகள் இருக்காங்க, ஆனால் யாருமே கூட தங்களை பரிசுத்தர் என்று சொன்னதே இல்லை. வேதத்தில் உள்ள ஆண்டவர் தான் தன்னை அவர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார், நம்மை ரட்சிக்கும்படியா, நம்மை காக்கும்படியாக, நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய சத்துருக்களை நம்மை விட்டு விலக்கும்படியாக அவர் வருகிறார். அவர் வாசம் பண்ணணும், அவர் நம்மை விட்டு விலகி போகக்கூடாது என்றால் எல்லாவித அசூசிகளை நம்முடைய பாளையத்திலிருந்து நம்ம விலக்க வேண்டும். லிட்டரலா பாத்தீங்கன்னா எகிப்திய இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்துல அவர்கள் அவங்க இருக்கிற அந்த கேம்ப் ரொம்ப சுத்தமா இருக்கணும். அறுவறுப்பான காரியங்கள், அசிங்கமான காரியங்கள் அந்த கேம்ப்ல இருக்கக்கூடாது. கேம்புக்கு வெளியில தான், ஆனா கேம்புக்குள்ளாக சுத்தமா இருக்கணும். ஏன்னா அது தேவன் உள்ளாவுகிற இடம். லிட்டரலாக எடுத்தாலும் சரி, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வீடுகள் ரொம்ப சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும் விரும்புகிறாரு, ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனா அதை விட மேலாக அவர் வந்து நம்முடைய உள்ளங்களிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய இருதயங்கள் சுத்தமாக்கப்பட்டிருக்க, எந்த ஒரு அருவறுப்புகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளாக இல்லாதபடிக்கு நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். கர்த்தர் வந்து நம்முடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, மனிதனை போல நம்முடைய முகத்தை, நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய இன்டென்ஷன்ஸ், நம்முடைய எண்ணங்களை கர்த்தர் பார்க்கிறார். நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 6 16-17 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:16-17 வசனங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உள்ளாகி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடராதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க தான் தேவனுடைய ஆலயம் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த தேவனுடைய ஆலயத்துல தான் என்ன பண்றாரு, கர்த்தர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உள்ளாவி அவர்கள் தேவனாய் இருப்பார், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, நாம் யாருன்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. தேவனுடைய ஆலயத்துல விக்கிரகங்களுக்கு சம்பந்தங்கள். நீங்க அநேக ஆலயங்களிலே விக்கிரகங்கள் இருப்பாங்க. தேவனுடைய ஆலயத்துல கூட பாத்தீங்கன்னா இயேசுடைய விக்கிரகங்கள், இன்னும் பல விக்கிரகங்கள் இருக்கு. விக்கிரகங்கள் தேவனுக்கு வந்து அறவே கர்த்தர் வெறுக்கிறார். 10 கட்டளையில கடலை பாத்தீங்கன்னா என்ன எல்லாம் வேற தேவர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டாம், எந்த ஒரு சொரூபத்தை நீ வந்து உண்டாக்கி அதை வழிபட, நான் எரிச்சலுள்ள தேவன் என்று ஆண்டவர் சொல்லுவேன். எந்த ஒரு உருவத்தையும் சரி, எப்பேற்பட்ட உருவமா இருக்கட்டும், அது இயேசுடைய உருவமாக இருக்கட்டும், விக்கிரக வழிபாடுகள் நாம் செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை நாம் சொல்லலாம், நான் வந்து ஆவிக்குரிய சபைக்கு போகிறத நான் விக்கிரக வழிபாடு செய்கிறதில்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த நவீன காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறியாமலே நாம் விக்கிரகாரமே செய்து கொண்டிருக்கிறோம். ஐடியல் என்ன, விக்கிரகம் என்ன, தேவனை ரீப்ளேஸ் பண்ணுகிற எந்த ஒரு காரியம் கூட விக்கிரகமாக மாறி விடுகிறது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்துல ஒரு பெரிய பொல்லாப்பு செய்தார்கள். தேவன் அவர்களை அதிசயமா நடத்தி வந்தார், வல்ல காரியங்களை செய்து, பலத்த காரியங்களை செய்து அவங்களை வந்து எப்படி நடத்தணும் அவ்வளவு அதிசயமா நடத்தினாங்க. ஆனா பாருங்க, கொஞ்ச நாட்கள்லயே மோசே வந்து சீனாய் மலையில போயிட்டாரு தேவனை தரிசிப்பதற்காக. மோசே வர்றதுக்கு தாமதமான பொழுது இவர்கள் தங்களை நடத்துவதற்கு ஒரு தெய்வங்கள் வேண்டும் என்று சொல்லி தாங்க வைத்திருந்த எல்லா பொன் ஆபரணங்களை கழற்றி அதை வைத்து, அதை உருக்கி, அதை வைத்து ஒரு கண்டுபிடியை செய்தார்கள். செய்து அதை வழிபட ஆரம்பித்தாங்க. நீதான் தெய்வம், நீதான் எங்க வெளியில கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொன்னாரு, ஒரே நிமிஷத்துல எல்லாரையும் நான் சங்கரிப்பேன். ஆண்டவர் சொல்றேன், அந்த 20 லட்சம் பேரை நான் சங்கரிப்பேன். மோசே, உன்னை கொண்டு நான் பெரிய ஜாதியா நான் மாற்றுவேன், உன்னை மட்டும் நான் காப்பாற்றுவேன், மற்ற எல்லாரும் நான் அடிமை சொல்லும் போது மோசே ஆண்டவர் சமூகத்துல கெஞ்சி பிரார்த்தனை, ஆண்டவரை செய்யாதீங்க, அவங்கள மன்னிச்சுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி பிரார்த்தித்தோம். தேவன் அறவே வெறுக்கிற ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை. கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில் என்ன விக்கிரகம் இருக்கு, எதை நாங்கள் நாம் தேவனுடைய இடத்தை யாருக்கு நாம் கொடுத்துருக்கோம், எதற்கு நாம் கொடுத்துருக்கிறோம்,
நடக்கிட்டு உங்க கணவனை நேசிக்காதீங்க, உங்க மனைவி நேசிக்காதீங்க, பிள்ளைகளை நேசிக்காதீங்கன்னு சொல்லுங்க. ஆனா அவர்களை கொடுத்த, உங்களுக்கு ஈவாய் கொடுத்த அந்த தெய்வத்தை அதிகமாய் நேசிங்க. அவருடைய அவருக்கு கொடுக்குற அன்பை யாரும் கொடுத்துடாதீங்க. எல்லாரும் நேசிங்க, தவறில்லை. ஆனா உங்க ஆண்டவருக்கு வந்து நம்முடைய ஆண்டவருக்கு நாம் பிரதானமான இடத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது இல்லைன்னா என்னால வாழ முடியாது என்று சொல்லும்போது அது நம்முடைய வாழ்க்கையில விக்கிரமாக மாறிவிடும். சில பேர் போன அவங்களால வாழவே முடியாத நிலை வந்துட்டாங்க. எத்தனை பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது விக்கிரகம் என்று ஆண்ட சொல்லுகிறார்களோ இது நீ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தர. இதுல உன்னால இருக்க முடியாத அளவு நீ வந்துட்ட அப்படின்னு கத்திர உங்களை பார்த்து சொன்னார்தான் நைஸ் இது. அது நம்முடைய வாழ்க்கையை தகற்றி அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக தேவனுக்கு நீங்க அதிக முக்கியத்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்கள் நடுவில் உலாவுகிறாரு, அவர் உங்கள் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:4 வாசிக்கும் பொழுது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உலக காரியங்களை நேசிக்கிறவர்களுக்கு உலகத்து மேல் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் பொழுது நமக்கு உலக ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கோம் பாருங்க. இதெல்லாம் நீ செய்யணும்னு உலகம் சொல்லும், இதுதான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், இதுதான் ஒரு சமாதானத்தை கொடுக்கும் என்று சொல்லி உலக ஒரு மாயையிலே காணப்படும். அந்த மாயையிலே நாம் சிக்கிக்கொள்ளும் பொழுது வசனத்தை வாசிக்கிறோம், ஆகியால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சதான் இருக்கிறான். உலகத்துக்கு நீங்க ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் யாருக்கு பகைஞ்சனாக மாறுகிறோம்? தேவனுக்கு நாம் பகைஞ்சனாக மாறுகிறோம். ஆகவே உலக சிநேகம் நமக்கு வேண்டாம். உலகம் நம்ம உலகத்தை நாம் சந்தோஷப்படுத்தணும்னு நாம் நினைக்க வேண்டாம். கத்துடைய பிள்ளைகள் நிச்சயமா உலகம் பகைக்கும். கத்தரை நாம் உண்மையாக இருக்கணும்னா, கத்தரை நாம் எஸ்டினா உலகம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே கொள்ளலாம். இயேசுவே சிலையில் அறங்காருமே நம்ம விதமாக ஏற்றுக்கொள்ளும், உலகம் நம்மை பகைக்கும். ஆனால் நாம் உலகத்தோடு உலக வேஷத்தை நாம் தரித்துக் கொள்ளாமல் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது தேவன் நம் நடுவிலே அவர் உலாவுகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமுள்ள எந்த ஒரு காரியம் நம்முடைய வீடுகளிலே காணப்படாதபடிக்கு அவர் நம்முடைய பாளையத்தில் நம்ம வீடுகள் உலாக வேண்டும் என்றால் நம்முடைய வீடுகளை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். மத்தேயு 6:24 தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது, ஊழியம் செய்யக்கூடாது நான் சொல்கிறார். உடனே நீ தேவனை பிரியப்படுத்துவோம் இல்லை உலகத்தை பிரியப்படுத்தா, ரெண்டுமே நான் எனக்கு ரெண்டுமே வேணும்னு நினைச்சா கண்டிப்பா கிடைக்கும். அதுவே கத்துடைய பிள்ளையே, கத்தரே தெய்வமானால் அவரே ஒரு ரட்சகர் என்றால் அவரே நாம் உறுதியை பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் போஜன பானங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குவீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிக்கேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, பரிசேயர்கள் பார்த்தீங்கன்னா வெளியில பார்த்தீங்கன்னா பயங்கர சுத்தமா இருக்கான். அவங்க ட்ரெஸ் முதற்கொண்டு அவங்க வே ஆஃப் ஸ்பீக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர சுத்தமா இருக்கான். அவங்களை பார்த்தாவே ஆஹா இவங்க தான் பரிசுத்தவங்கிறது போல இருக்காங்க. நல்ல சிலவே மாயக்காரவே ஏமாற்றுக்காரவே, நீங்க போஜன பதார்த்தங்களின் வெளிப்புற பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், வெளியில நல்ல சுத்தம், ஆனா உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிக்கேடரே, புத்தி இல்லாதவங்களே, வெளிப்புறத்தை உண்டாக்கின உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? வெளிப்புறத்தை உண்டாக்கின தேவன் உள்ளத்தையும் அவர்தான் உண்டாக்கினார், உட்புறத்தையும் அவர்தான் உண்டாக்கினார். ஆகவே உங்களுக்கு உண்டானவைகள் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். நீ சுத்தமா இருக்கணும்னா உட்புறம் உனக்கு சுத்தமா இருக்கணும்னா உனக்கு உள்ளதை என்ன பண்ண பிச்சை கொடு. அதனால பிச்சை கொடுத்தா நம்ம சுத்தமா மாறுகிறோம்னா அப்படியே இல்லை. இந்த பண ஆசை இல்லாதவர்களா? சில பேர் பார்த்தோம்னா பணம் தான் தெய்வம், எனக்கு பணம் தான் போதும், எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் வேணா. பணத்திற்காக எத்தனை பேர் வந்து ஆண்டரை விட்டுட்டு ஆண்டருடைய சமூகத்தை விட்டுட்டு இந்த பணம் 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 நமக்கு தேவைதான், பணம் வேணாம்னு சொல்லல, பணம் வேணாம். பணம் ஆசை எல்லா பாவத்திற்கும் எல்லா தீமைக்கும் அது வேறாக இருக்குது என்பதை நாம் மறந்து பணம் ஆசை நமக்கு வந்துடக்கூடாது. பணம் ஆசை எல்லா தீமைக்கும் அது வேற இருக்கு. பணம் நம்முடைய வாழ்வில் ஐடியலாக விக்கிரகமாக மாறக்கூடாது. எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு மனுஷியோ எந்த ஒரு பொருட்களோ இதை எந்த ஒரு காரியே நாம் செல்ஃப் நாமே நமக்கு விக்கிரகமாக மாறக்கூடாது. நீ தங்களை அதிகமாக நேசிக்கணும் ஏராளம் இருக்கான், உன்னை வெறுக்கணும்னு ஆண்டு சொல்லுவேன். ஆகவே இன்னைக்கு கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது எல்லாவித அசுசிகளை கர்த்தர் விரும்பாத கர்த்தர் வெறுக்கிற எல்லாவற்றையும் நாம் அகற்றி
நாம் நம்மை நாம் சுத்தமாய் நாம் காத்துக் கொள்ளும் பொழுது தேவன் அவர் உள்ளாவுகிறார், அவர் நம்முடைய தேவனாக இருப்பார். நம்முடைய சத்துருக்கள் நம்மை விட்டு விலக்கி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், கர்த்தர் எப்பொழுது நம் நடுவில் வாசம். முதலாவதாக பரிசுத்தமாக இருக்கும் பொழுது எல்லா சுத்தங்களை நீக்கி நம்மை சுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் வருகிறார். வந்து என்ன செய்கிறாரு, உன் சத்துருக்களை நம்மை விட்டு விலக்கி உன்னை பாதுகாக்கிற எல்லா தீமையிலும் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஏன் கர்த்தர் உன் நடுவில் வாசம் பண்ணுகிறார், அவர் உன்னை காக்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் எப்பொழுது நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார் என்றால், நீங்க வசனத்தை வாசிங்க. மத்திய சுவிசேஷம் 18 அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மத்திய சுவிசேஷம் 18 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். எப்ப கர்த்தர் வாசம் பண்றாரு, எங்க ஒருமனம் இருக்குமோ, எங்கே ஒன்று கூடி வாழ்கிறார்களோ, எத்தனை ஒரு 10 பேர் தான் சரி, அது இல்லை 2 பேர் தான் சரி, ஆனா மனம் இணைந்து வாழும், இணைக்கப்பட்டவர்களாக எந்த ஒரு பேதம் இல்லாம, எந்த ஒரு பிரிவினை இல்லாம ஒருமனப்பட்டு எங்கே கூடி இருக்கிறார்களோ. என்ன சொல்ல போனா, நம்ம எங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடி ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் என்ன பண்றாரு, அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பங்களில் ஆண்டவர் வாசம் பண்ணணும், அதுக்கு நமக்கு ஒரு மனம் தேவை. எந்த ஒரு ஈகோ பிரச்சனை நம்முடைய குடும்பங்களில் காணப்படுற, நம்முடைய சபையில காணப்படக்கூடாது. நீ பெரியவனா நான் பெரியவனா என்று நம்மை நாம் தாழ்த்து கொண்டு நாம் ஐக்கியமாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கும், நம்முடைய சபைகளில் இருக்கும் பொழுது நாம் ஒரு மனப்பட்டு தனித்து எதுவுமே நாம் செய்ய முடியாதுங்க. இந்த சோலோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடியாதுங்க. ஒண்டியா இருப்பதும் இருவர் கூடி இருப்பது நலம் என்று நாம் வாசிக்கும், அது யாராக இருக்கட்டும். ஆகவே நீங்க என்னால நான் எல்லாத்தையும் எனக்கு யாருமே தேவையில்லை அப்படின்னு நினைச்சாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில அது சாத்தியமா இல்லாத ஒரு காரியமா இருக்கு. இயேசு சமயம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வானத்தின் பூமி உண்டாக்கின தெய்வம், அவர் வந்து தன்னோடு கூட 12 சீடர்களை வைத்துக் கொண்டிருந்தார். அவர் ஊழியத்துக்கு சீஷர்களை அனுப்பும் பொழுது 2 பேராக அனுப்பிச்சார், யாரும் தனியாக அனுப்பல. ஆகவே நமக்கு ஒரு மனம் தேவை, ஐக்கியமாக நாம் காணப்பட வேண்டும். அதே சமயத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது எந்த வீட்டில் ஜபம் இருக்குமோ அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், அங்க தேவன் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய குடும்பங்களிலே நாம் ஒருமனப்பட்டு இந்த நாட்களிலே, இந்த லாக்டவுன் நாட்களிலே, இன்னும் இந்த 1 நான் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க, நாம் காலத்தை வீணடிக்காதபடிக்கு ஆண்டவர் சொல்ற, நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. அவங்க இந்த பொல்லாத நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். எந்த சோதனையிலே நாம் அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு, சோதனை வருவதற்கு முன்பதாகவே, ஆபத்து நமக்கு நேரிடுவதற்கு முன்பதாகவே நாம் விழித்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லா ஆபத்திலிருந்து நாம் தப்ப வைக்கப்படுகிறோம். மீண்டும் வசனத்தை வாசிக்கிறேன். இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் வருகிறார், எங்கே ஜெபிக்கிறார்களோ, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார் அங்கே கர்த்தர் வருகிறார். வந்து என்ன செய்கிறார், 19 வசனத்திலே, அல்லாமலும் உங்களை இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க ஜபம் பண்ண வரீங்க, உங்க ஃபேமிலி பிரேயரா இருக்கட்டும், ஃபேமிலி பிரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த குடும்பமும் ஜெபிக்குமோ அந்த குடும்பத்திற்கு எந்த தீங்கும் வராது, என கர்த்தர் அங்க வாசம் பண்ணுகிறார். அதே சமயத்துல அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது எந்த காரியத்தை குறித்து, இந்த காரியம் சொல்லல, எந்த காரியத்தை குறித்தாலும் சரி பூமியிலே அவர்கள் ஒருமனப்படுவார்கள் என்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கணவன் மனைவியோ, சகோதர சகோதரிகளோ, பெற்றோர்கள் பிள்ளைகளோ, ஃப்ரெண்ட்ஸோ, யாரா இருந்தாலும் சரி ஒருமனப்பட்டு ஒரே மனதோடு ஒரு காரியத்திற்காக இருமனமும் இணைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது எந்த காரியத்தை குறித்தாலும் நீ ஒருமனப்பட்டாலும் சரி பரலோகத்தில் இருக்கிற தேவனால் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது குறிப்பாக நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார். நம்ம வீட்டில் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து ஜெபிக்கிறோம், தனித்தனியாக ஜெபிக்கிறது இல்லை, நான் நீ ஜெபம் பண்ணனால அப்பா ஜெபம் பண்ணல இல்லை, இணையும் பொழுது அந்த ஐக்கியம் இருக்கும் பொழுது பிசாசுக்கு இடமே இருக்காதுங்க.
பிசாசு நம்முடைய குடும்பத்தை யாரையும் வஞ்சிக்க கூடாது. ஆகவே நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஐக்கியத்தோடு கூட நாம் எந்த காரியத்தால் ஜெபிக்க போகிறோமோ அதை ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திற்கு நம்ம பிதாவினால் அது நமக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நாம் ஏற்கனவே நம் வாசித்த வசனங்கள். பெந்தகோஸ்தியின் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். 4 வசனத்தில் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தொந்தரவு வரத்தபடி வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார். பாருங்க, 120 சீஷர்கள், அதில் இயேசுடைய தாயரும் அங்கே இருந்தார், இயேசுடைய சகோதரர்களும் இருந்தார். அவர்கள் 120 பேரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்த வேலையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடல இறங்கி வந்து பலத்த வல்லமையோடு அவர் இறங்கி வந்து அவர்களை தம்முடைய ஆவியினால் அவர் நிரப்பினார். அதாவது அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையாக இருந்ததுங்க. அவங்க என்னென்ன ஜெபித்தார்களோ அந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைச்சதுங்க. முடவனுக்காக ஜெபம் பண்ண முடவன் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டான். மரித்தவனுக்காக ஜெபித்தார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். அவங்க ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டவங்க. ஏன் அவருடைய நிழற்பட்ட அநேகர் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவருடைய கைக்குட்டைகளை பெற்றுக்கொண்டவர்கள் விடுதலை அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. அவ்வளவு வல்லமை அங்கே காணப்படுது. ஏன் அந்த ஐக்கியத்தோட கூட அவர்கள் ஜெபித்தபடினார். அல்லேலூயா. ஆகவே எக்காண்டு கொண்டு கூட நம்ம வந்து சண்டைகளோ சண்டைகள் எழும்பும் போதே அது வந்து நம்ம வந்து சப்ரஸ் பண்ணிடணும். சண்டைகளுக்கு இடமே கொடுக்காம நம் ஐக்கியத்தோட தொடர்ந்து ஜபம் பண்ணணும். இந்த நாட்கள்ல அதிகமாய் நாம் தனிப்பட்ட ஜபமா இருந்தாலும் சரி, குடும்ப ஜபம், சபையாக நம் கடந்த நாட்கள்ல நாம் ஜபித்தோம். தொடர்ந்து கூட நாம் ஜபிக்க போகிறோம். ஆன்லைன்ல கூகுள் மீட்ல நாம் ஜபிக்க போறோம். தொடர்ந்து இந்த ஜபங்களை அசிஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் வருகிறார், வந்து என்ன செய்கிறாரு, நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய இயக்கங்களை அவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. நீங்க மற்றொரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அப்போஸ்தலர் 12 அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே பேதுரு சிறைச்சாலை காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள். பாருங்க, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார்கள். ஏறுது ராஜா யோவானுடைய சகோதரனாகிய இயேசுடைய சீஷனாக யாக்கோபை என்ன பண்ணாங்க, பட்டயத்தினால கொலை சிறைச்சிதம் பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க. அடுத்தது யார் கொலை போறாங்க, பேதுரு பிடிச்சு சிறைச்சாலை போட்டுருக்காங்க. அடுத்த நாள் பேதுரு கொல்லணும்னு சொல்லிட்டு சிறைச்சாலை போட்டிருக்காங்க. என்ன செய்தாலும் தவறு, இயேசை குறித்து சொன்னதுனால அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி பேதுரை சிறைச்சாலை வைத்தாங்க. ஆனா சபையார் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வீட்டுல கூடி அவங்க பேதுருக்காக ஊக்கமாய் ஜெபித்தாங்க. ஒருமனப்பட்டு ஜெபம், நைட்டே எல்லாம் கூடி என்ன பண்ணாங்க, எவ்வளவு பெரிய சபை ஒரு வீட்டுல கூடி இருக்காங்க, நைட்டெல்லாம் என்ன பண்றாங்க, ஊக்கமாய் ஜெபம் பண்றாங்க. அதுவரே பேதுரை காப்பாற்றுங்க, ஏற்கனவே நாங்கள் யாக்கோபை எழுந்துட்டோம், அவரை கொலை செஞ்சுட்டாங்க, பேதுரை நாங்கள் இறக்க விரும்பல, ஆண்டவரே எங்களுக்கு பேதுரு வேணும், எங்கள் ஊழியரை நீங்கள் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சபையார் அந்த அந்த வீட்டில் பார்த்தா ஒரு சின்ன பெண் கூட போதைங்கிற ஒரு சின்ன பெண் கூட அந்த வீட்டில் இருக்குது. ஏன்னா ஜபனா வந்து பெரியவ ஜபிக்கிறது நம்ம நினைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளையும் உட்கார வைத்து ஜபிக்க நம்ம கற்றுக்கொடுக்கணும். நாங்கள் அவர்களை பார்க்கணும், அவர்களை ஜபிக்க கற்றுக்கொடுக்கணும். தேவனை சாதிக்கும்படியாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேணும். அவர்கள் சபையாக கூடி ஜபித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதே 12 அதிகாரத்திலே 12 வசனத்தை வாசிப்போம். 12 அவன் இப்படி நிச்சயத்தை கொண்டு மார்க் எனும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். எங்கெங்க பிரேயர் நடக்குதுன்னா, யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுல இந்த பிரேயர் நடக்குது. அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். என்ன ஜபம் பண்ணாங்க, ஒரே ஒரு காரியத்துக்காக, ஒரே ஒரு காரியத்துக்கு ஒருமானப்படுறாங்க. என்னன்னா, பவுல் சிறைச்சாலிருந்து விடுதலை பெறணும், அவரை கொலை செய்யக்கூடாது, அவர் விடுதலை பெறணும். அந்த ஒரு காரியத்துக்காக எல்லாமே ஐக்கியம், சின்ன பெண் முதற்கொண்டு எல்லாமே ஐக்கியப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. நடந்த காரியம் நாம் அறிந்திருக்கிறோம். 7 வசனத்திலே அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். இங்கே சிறைச்சாலை வந்து நின்று அறையில வெளிச்சம் பிரகாசித்து அவன் பேதுரை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்து என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகள் எடுத்து விழுந்தது. பாருங்க, சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவருக்கு எப்படிதான் தூக்குவாதுன்னு தெரியல. நாளைக்கு அவரை சிறைச்சிரமம் செய்ய போறாங்க, நாளைக்கு அவர் தலையை வெட்ட போறாங்க. ஆனா நைட் நல்ல தூங்குற அவருக்கு கவலை இல்லைன்னா அவர் நல்லா தெரியும், நான் உயிரோட தான் அடுக்குமுடி செய்ய போறேன், நான் எங்க கண்ணை முடினானோ அந்த கண்ணை திறப்பு, அந்த நம்பிக்கையோட அவர் நல்லா தூங்குறாரு. ஆனா சபையார் தூங்கல, சபையார் அவன்தா ஜபம் பண்றான். சபையாருடைய ஜபத்தை கேட்டு கத்தர் பேதுருடைய சிறைச்சாலை கதவுகளை உடைத்து பேதுரு வந்து வெளியில அவனுடைய கைகளை கால கட்டப்பட்டிருந்த சங்கிலா கூட கீழே விழுந்தது என்று நான் வாசிக்கிறோம். அவன் விடுதலையோடு கூட அவன் வெளியில வருகிறான். கரெக்டா எங்க ஜபம் பண்ண அந்த வீட்டுக்கு போய் அவன் கதவு தட்டுறான். தேவ ஜனமே, ஜபம் ரொம்ப வல்லமையானது. அதுவும் ஐக்கியமாக ஒருமனப்பட்டு நாம் ஜபிக்கும் பொழுது
நீங்க பூமியில எதற்காக ஒருமனப்படுகிறீர்களோ பரலோகத்திற்கு என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்றார். ரெண்டு காரியங்கள் பாருங்க. முதலாவதாக நாம் பரிசுத்தமாய் நாம் நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது, எல்லா அசுசிகளை நீக்கி நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய பாலியத்திலே அவர் உலாவுகிறார். அவர் உலாவும் பொழுது, அவர் வாசம் பண்ணும்பொழுது என்ன நடக்குது? நம்ம எல்லா சத்துருக்களையும் நம்மை விட்டு விலக்கி, நம்ம எல்லா இக்கட்டுகள் இன்னல்களை நம்மை விட்டு விலக்கி, நம்மை கஷ்டப்படுத்த எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்கி நமக்கு ஒரு பாதுகாப்பை அவர் கொடுக்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் எப்பொழுது எங்கே வாசம் பண்ணுகிறார் என்றால், அவருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஐக்கியத்தோட ஒருமனமாய் எங்கே ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் அவர் வரைகிறார். வந்து என்ன செய்கிறாரு? அவங்க ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அவனுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா! எத்தனை நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். கடைசியாக யாத்ராகம புஸ்தகம் 20 அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 20 அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போம். யாத்ராகம 20:24. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா! மூன்றாவது காரியம் கர்த்தர் இப்போ வரன்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தரை எங்க பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அந்த இடத்துக்கு அவர் வருகிறார். அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாரு? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எங்கே கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அங்கே நிச்சயமாய் கர்த்தர் வருகிறார். அது எங்கே வேணா இருக்கட்டும், அது குடிசை வீடோ, இது பெரிய மாடி வீடோ, அது பெரிய சபையோ, சிறிய சபையோ, எங்க அது தெருவாக கூட இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே கூடி கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரஸ்தாபப்படுத்துவது என்றால் என்ன? சங்கீதம் 105 சங்கீதம் முதல் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. சங்கீதம் 105:1, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். எப்படி பிரஸ்தாபமாக்க முடியும்? கர்த்தரை துதிச்சு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்க. அல்லேலூயா! கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவோம். நீங்க ஜபம் எல்லாம் ஜபிக்கிறோம், கரெக்டாக ஃபேமிலி பிளேயர் வைக்கிறோம், ஜபிக்கிறோம், சாப்பிட்டு முன்னாடி ஜபம் பண்றோம், பிள்ளைகளை ஜபிக்கும்படியா சொல்றோம், நல்லதுதான். ஆனால் அதோட நம்ம நிறுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தரை நாம் பிரஸ்தாபப்படுத்தணும். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏற்கனவே சொன்ன ஜபங்கள் கேட்கப்படும். ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும். ஆனால் இப்பொழுது நீங்க கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திட்டீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை பாடி நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா! எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் இமேஜின் பண்ண முடியாத அளவிற்கு உன்னதமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! வானத்தின் பலகணிகளை திரும்பி இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னுடைய நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை உனக்கு நான் திறப்பேன் என்று நான் சொல்லுவேன். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்பது கர்த்தருடைய வாக்குத்தம். இதனால நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது கர்த்தர் வருகிறார். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா! நாம் ஏற்கனவே வாசம் பாருங்க, சகரியா 2:10, சியோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு, கம்பீரமாய் பாடு, சந்தோஷமாய் பாடு, சத்தமாய் பாடு. சிங்களாவுடைய ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், இதோ நான் வந்து உன் அடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க பாருங்க, நீங்க எத்தனையோ வர்ஷிப் லீடர்ஸ் நாம பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் கூட கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன ரகசியம்? அவங்க நல்லா பாடுறாங்கட்டா, அதோட நல்லா பாடுறவங்க இருக்காங்க. ஆனால் கர்த்தரை அவங்க குரலினால பாடுறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. நீங்க கூட பாருங்க, வீடுகளில் கர்த்தரை பாடுங்க, சத்தமாக பாடி கர்த்தரை ஆரம்பிங்க. அவர் துதிக்கு பார்த்து, துதிகள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தெய்வம், துதிகளிலே பிரியப்படுது, அது வந்து அவருக்கு நறுமணமாய் மாறுது. நாம் துதிக்கிற துதிகள், நாம் பாடுகிற பாடுகள் கர்த்தருக்கு நறுமணமாய் மாறுகிறது. அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அவர் வருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா! ஆகவே என் குரல் சரியில்லை, எனக்கு சரியா பாட தெரியாது, நான் ப்ரொஃபஷனல் சிங்கர் எல்லாம் நினைச்சது, கர்த்தருக்கு இந்த குரலை கொடுத்த தெரியாது, அவர்தானே அதே குரலை அவரை மகிமைப்படுத்துங்க. எனக்கு இந்த ஆசோதம் கிடைச்சாதான் நான் பாடுவேன்ட்டு இல்லை, நான் எந்த நிலையில இருந்தாச்சும் நான் மனரமயமா இருப்பேன். அத்திமரம் துளிவிடாமல் போகட்டும், மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போகட்டும், ஒளிவு மரம் பலம் கூட அவன் போட்டோம், நான் கத்தர்குள்ளாமல் மகிழ்ச்சியாக என் தேவன் என் தேவத்தில் நான் கலி கூறுவேன் என்று பக்தன் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே நம்ம தீர்மானத்தை எடுக்கணும், என்னை நான் பரிசுத்தமாக நான் கற்றுக்கொள்வேன். ரெண்டாவதாக
நான் ஐக்கியமா இருப்பேன், நான் ஜபத்துக்கு என் நேரத்தை கொடுப்பேன். மூன்றாவதாக எல்லாவற்றுக்கான கத்தரை ஸ்தோத்திரம், கத்தரை நான் பாடி கத்தரை நான் ஆராதிப்பேன். என் கிடைக்கிற நேரத்திலெல்லாம் கத்தரை நான் புகழ்வேன், என் தேவன் துதிக்க பாத்திரம். நீங்க அவ்விதமாய் உங்களை நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது வேதத்துல வாசி எல்லாவற்றுக்கான கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான் கத்தருடைய சித்தம், நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றேன். வேதத்துல ஓவேல் ஏதோமை குறித்து நாம் வாசிக்கிறோம், 2 சாமுவேல் 6:16 2 சாமுவேல் 6:11 கத்துடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓவேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கத்தர் ஓவேத் ஏதோமையும் அவர் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கத்தருடைய பெட்டி, கத்தருடைய பிரசனம் ஓவேத் ஏதோமுடைய வீட்டுல 3 மாசம் இருந்தது. அந்த 3 மாதம் கத்தர் அவனையும் அவன் வீட்டார் யாவரையும் கத்தர் ஆசீர்வதித்தார். நீ கத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக நிச்சயமா கத்தர் நம்மை ஆசீர்வதித்தார். எப்போ வராரு? நம்மை நாம் சுத்தமாய் பார்த்துக் கொள்ளும் பொழுது எல்லா ஐடல்ஸ், எல்லா விக்கிரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய குடும்பங்களிலிருந்து எல்லா விக்கிரங்களை அகற்றி தேவனை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் செலுத்தும் பொழுது, நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும் பொழுது, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, நம்முடைய வஸ்திரங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, உள்ளும் புறம்புமாக நம்மை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது, சுத்தமாய் நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய பாலத்தை உலாவுகிறார். நம்மை காக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் உலாவுகிறார். 2வதாக நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை செய்யும் பொழுது கர்த்தர் தாமே நம் நடுவில் வருகிறார். வந்து என்ன செய்கிறாரு? உன் ஜபங்களுக்கு, உன் வேதத்தை நீ கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் கூட அவர் உனக்கு கொடுக்கிறார். உன் மன விருப்பங்களை உனக்கு நிறைவேற்றுதார். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னை நீ புகழ்கிற, என்னை நீ தொழுது கொள்கிற, என்னை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் சரி நான் வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டு சொல்லி இதனால தீர்மானம் எடுங்க. நான் ஆரம்பிப்பேன். குடும்பமாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேவனுக்கு பிரேமில்லாத எல்லாவற்றையும் எங்களை விட்டு விளக்கும். கத்திரது தான் எங்க வாழ்க்கை இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம எல்லாருடைய கண்களை மூடி நான் ஜெபிப்போம். நான் வந்து உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டு விரும்புவேன். இது ஆண்டுடைய இயக்கங்க. சிங்காசனத்தை வீட்டிருக்க தெய்வம், வானமே அவருடைய சிங்காசனம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வரன்றாரு, நம்ம உள்ளத்திற்கு வரன்றாரு. இடம் கொடுக்குறீங்களா அவருக்கு? எதை பேர் அழைக்கிறீங்க? அவர் வரும்பொழுது நிச்சயமாக வேதம் சொல்லுது உன் எல்லா சொத்துக்களையும் அவர் விளக்குவார். உன்னை உன் மேல ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும், உன் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், உன் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். உன் எல்லா ஜபங்கள் கேட்கப்படும், உன் எல்லா விருப்பங்களை கத்த நிறைவேற்றுவார், உன்னை கத்த ஆசீர்வதிப்பார். ஓபே தேவமே ஆசீர்வதி. அவனுடைய வீட்டுல தேவன் இருந்தாரு, தேவனுடைய பெட்டி அவனுடைய வீட்டுல இருந்தது. 3 மாதம் இருந்தது, 3 மாதம் கத்துற அவனை மாத்தும் அல்ல, அவன் வீட்டுல இருக்க எல்லாரையும் கத்துற ஆசீர்வதி. நான் விசுவாசிக்கிறேன், நான் விரும்புகிற உங்க வீட்டார், உங்களையும் உங்க வீட்டார் யாவரையும் கத்துற ஆசீர்வதிக்க வேணும். நீ கத்துற அழைப்போம். ஆண்டவரே நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க ஆண்டவரே, எனக்குள்ளாக வாங்க, என் குடும்பத்துக்குள்ளாக வாங்கப்பா. நான் எல்லாத்தையும் அகற்ற ஆண்டவரே, நீ விரும்பாத எல்லாவற்றையும் நான் விட்டு விளக்குறப்பா. ஆண்டவரே உமக்கு நான் ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுக்குறப்பா. உம்மை நான் நேசிக்கிற ஆண்டவரே, உண்மை நான் விசுவாசோட இடத்துல வருகிற விசுவாசோட நாங்க ஒருமனப்பட்டு நாங்க கேட்கிறோம்ப்பா. எங்க நாங்க ஜெபிக்கிற ஜபங்கள் ஒருபோதும் வீணாய் போகாது. எங்க ஜபங்களை கேட்கிற தெய்வம் உண்டு, அவர் எங்க ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார். கிருபை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியத்தினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அப்ப எங்க நடுவிலே வாசம் பண்ணுகிற தெய்வம் நீங்க வாங்க ஆண்டவரே. எங்க ஊருடைய வாழ்க்கையில, எங்க ஊருடைய குடும்பங்கள்ல கத்தர் வாசம் பண்ணுகிறார். எங்களுக்கு ஒரு மனதை கத்துத்தாங்க. எல்லா சுசிகளையும் எங்களை விட்டு விளக்கி அப்பா, எங்களை சுத்திகரித்து விடத்தாளிகளை கழி, உடைய வசனத்தாளிகளை சுத்திகரித்து எங்களை கத்தர் காத்துக்கொள்ளும். பிள்ளைகளை வாழ்த்து ஆசீர்வதிக்க எல்லா தடைகள், எல்லா ஜபங்கள் கேட்கப்படுவதாக, தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு தந்தளுவீராக. இது வரும்பொழுது ஒரு குறைவாங்க இல்லையாப்பா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாக கிடக்கலாம், ஆனால் கத்தருடைய பிள்ளைகளுக்கு, கத்தரை தேடலுக்கு ஒரு நன்மை குறைவுப்படாதே. அப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த லாபம் நாட்களில் ஒரு நன்மை குறைவுப்படாதபடிக்கு கத்தர் ஆசீர்வதிங்க. எங்களுக்காக இல்லை, உங்கள் நாம மகிமைக்காக செய்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்லதாவே. ஆமென். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. என்னுடைய கிறிஸ்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்தர் செய்த சகல பரிகாரங்களையும் மறவாதே. ஆமென். கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசு தாவியாருடைய அன்பையும் சமாதானம் பாதுகாப்பு நம் அனைவரோடு கூட இன்று மீண்டும் கத்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 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 கத்தருடைய ஆசீர்வதிப்பதாக கத்தர்.